பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. கடைக்கு போலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகா மில்ஸ் லிமிடெட், 40 ஆண்டு கால நம்பிக்கை, நாகா மைதா மற்றும் ரவை. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. கன்சியூமர் பேக்கெட்டில் இருக்கிறதுனால எல்லா கன்சியூமர் பேக்கெட்டுக்கும் ஆர்என்டி ரொம்ப அவசியமானது. ஸோ அந்த ஆர்என்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. எங்கள் கன்சியூமர் டிவிஷன் சவுந்தர் சன்னு இவங்க தான் பார்த்துக்கோங்க. இவங்க பொதியிலேருந்து வந்திருக்காங்க. நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், எப்படி வியாபாரம் பண்ணோம், கன்சியூமர் நம்ம ஃபியூச்சர் என்னென்ன இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெஸ்டிங் வந்து முத முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து ஆரிஜின்லேருந்து ஆரம்பிக்குது. கோதுமையை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது ஒரு ஸ்பெசிஃபிக் வெரைட்டிலேருந்து செலக்ட் பண்ணுறோம். அந்த வெரைட்டியை செலக்ட் பண்ணி அந்த வெரைட்டிலேருந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அதை வாங்கி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து அந்த இதில் வந்து பிளெண்டு பண்ணி அந்த பிளெண்டில் ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் செக்ஸ்லாம் முடிச்சுட்டு இது ஃபைனல் ப்ராடக்ட் பேக் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து இட்ஸ் கால்ட் அன் என்ஐஆர் டெஸ்ட். இட்ஸ் நியர் இன்ஃபரெட் டெஸ்ட். இதில் என்ன அட்வான்டேஜ்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து 10 இயர்ஸ் பேக் இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு அபவுட் 8.5 hours ஆகும். இப்போ வந்து லக்கீலி வந்து
தேங்க்ஸ் டு டெக்னாலஜி இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு 85 seconds நீங்கள் முடிச்சிட முடியும். இந்த டெஸ்ட் பண்ணுறதுனால வந்து வி ஆர் ஏபிள் டு கீப் அ ஃபுல் கண்ட்ரோல் ஆன் தி மோஸ்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் தி மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே செக் பண்ணிக்கிறோம். வாங்க வில் ஆல்சோ டேக் அ குவிக் வாக் த்ரூ த ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா நாங்கள் வெறும் ரா மெட்டீரியல் மட்டும் டெஸ்ட் பண்ணுறதுல இதை சமைச்சு பார்த்தோம், நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். ப்ளீஸ் கம் டு அஸ். நாகா மைதா பேக் பண்ற இடம், எல்லா ஸ்டேட் அனுபவம் இருக்காங்க, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, பீகார், எல்லா அகில இந்தியாவும் நீங்க வந்து நீங்க பாக்கலாம். ஆமா, எல்லா 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 தரப்பட்ட மக்களுக்கும் இங்க வேலை அம்மா. இது வந்து பிஎல்சி ஆக இன்றைக்கு வந்து எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆட்டோமேட்டட் பிளான்ட். இது நீங்க பார்க்கும்போது ரெண்டு மில்லு பாக்குறீங்க, அந்த பக்கம் இருக்குது சி மில், இது பக்கம் இருக்குது டி மில். ஸோ இது ஒவ்வொரு மில்லும் வந்து ஒரு நாளைக்கு 300 டன் அரைக்கக்கூடிய ஒரு இயந்திரங்கள். ஸோ இங்க ஒருத்தர் உட்காந்துட்டு இந்த மொத்த மில்லையும் இங்கேயே வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. எங்க அங்கெங்கெல்லாம் போக வேண்டியது எல்லாமே இது முடிஞ்ச பரோட்டா இண்டஸ்ட்ரிக்கு வீட்டில் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு, பிஸ்கெட்டுக்கு, இது மாதிரி பல எண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாகாவில் நாங்கள் விதவிதமான மைதா தயாரிக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே வச்சுருக்கோம் உங்களுக்கு, இது பஞ்சாபில் விளையிற கோதுமை, இது ஆஸ்திரேலியாவிலேருந்து நாங்கள் இறக்குமதி பண்ணுறோம், இது உத்தரப்பிரதேசத்தில் விளையுது, இது ராஜஸ்தான், இது யுக்ரைன்ற ரஷ்யா பக்கத்தில் இருக்கிற நாடு, இது மத்திய பிரதேசம். ஸோ இந்தியாவிலேயே வந்து பல பல மாநிலங்களில் விளையிற கோதுமையும் தேர்ந்தெடுத்து ப்ளஸ் இம்போர்ட் பண்ண கோதுமையை டிஃப்ரெண்ட் பிளென்ஸ்ல மிக்ஸ் பண்ணி பண்றதுனால எங்களால நாகால வந்து நாங்க பல டிஃப்ரெண்ட் எண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு உண்டான மைதாக்களை இங்க தயாரிக்கிறோம். உங்களோட ஒரு வாரத்துல எத்தனை நாள் நீங்க மைதாவோ மைதாவால தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நீங்க சாப்பிடுறீங்க, நீங்க சொல்லுங்க. எத்தனை நாள் நீங்க சாப்பிடுவீங்க? ஒரு வீக்லி 3 டேஸ். ஓகே, வாரத்துல 3 வேளை சாப்பிடுவீங்க. ஒரு வாரத்துல நீங்க 21 வேளையில 3 வேளை நீங்க ஏதாவது மைதா ப்ராடக்ட் சாப்பிடுறேன்னு சொல்றீங்க. இதே வெளிநாடுகள் யூரோப் அமெரிக்கான்னு எடுத்துக்கோங்க,
அங்க வந்து அரிசி சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. மூணு வேளையும் கோதுமையினால இந்த இந்த வீட் ஃப்ளோர்னால செய்யப்பட்ட பிரெட்டு பக்கெட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் சாப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, டயபெட்டிஸ் உலகத்தில் இந்தியாவில் அதிகமாக இருக்கணுமா வெளிநாடுகள் அதிகமாக இருக்கணுமா? வெளிநாட்டில் தான் அதிகமாக இருக்கணும். இதுலேயே உங்களுக்கு தேவையான பதில் இல்லையா? பட் எதனால சார் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து மைதா வேண்டாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க? இப்படி பாருங்க, நம்ம ஊர்ல மட்டும்தான் கோதுமையை அப்படியே முழுசா அரைச்சு சப்பாத்தி பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. மீது எல்லா உலகத்திலயுமே என்ன இந்த மாதிரி ஃப்ளோர் மில்ல தான் கோதுமையை கொடுத்து அதுல இருந்து மைதா, நம்ம சோ கால்ட் மைதா தான் வீட் ஃப்ளோர், இதை எடுத்து தான் டிஃப்ரெண்ட் பேக்டு ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும். பேக்கிங்னாலே அதாவது பிரெட்னு சொன்னாலே அதை வந்து மைதால தான் தயாரிக்க முடியும், அதாவது வீட் ஃப்ளோர்ல தான் தயாரிக்க முடியும். ஏன்னா அதுல இந்த தவிடு சத்து இருந்துன்னு சொன்னா அந்த பிரெட்டு எழும்பி வராது. ஸோ இதுதான், அதனால எல்லா இடத்துலையுமே அங்க வந்து வீட் ஃப்ளோர்னு சொன்னாலே அது மைதா தான். ஸோ மைதாவால் செய்யப்பட்ட ப்ராடக்ட்ஸை தான் அவங்க வந்து மூணு வேளையும் சாப்பிட்றாங்க, சுலபமாக சாப்பிட முடியும். ஸோ இப்போ சுலபமாக சாப்பிடும்போது என்ன ஆகுவீங்க, நம்ம இயல்புத்தன்மை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவோம். இதனால தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் குண்டாகிறது ஒபீஸ் ஆகிறதுன்னு இதெல்லாம் சொல்லுவோம். இந்த நாகா பப்ளி பப்ளி மைதா சாப்பிட்டா எந்த ஹெல்த் ஹசார்ட்ஸ் வராது அப்படின்னு சொல்றீங்கல்ல சார்? ஆமாங்க. ஸோ இந்த நாகா பப்ளி பப்ளி மைதாவை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, சாப்பிட்டாலும் ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு நம்பலாம். சாப்பிட்றவங்களும் பப்ளி பப்ளியா தான் இருப்பாங்க. சரி வாங்க, நம்ம இதுல இந்த மைதால தயாரிச்ச பேக்டு ப்ராடக்ட்ஸ் நம்ம நம்ம லேப்லயே பேக்கிங் லேப்ல பார்ப்போம். இங்க இப்ப நம்ம மாவை யூஸ் பண்றவங்க வந்து பேக்கரிஸ், பரோட்டா ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ், வீட்டில் ஹவுஸ்ஹோல் கஸ்டமர்ஸ். ஸோ இப்போ இந்த மைதா யூஸ் பண்ணி அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்றாங்களோ அது வந்து ப்ராடக்ட் நல்லா வருமானத நாங்களே இங்கே வந்து அந்த ப்ராடக்ட்ஸை பண்ணி பார்த்து எங்களுக்கு திருப்தி ஆச்சுன்னா தான் அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் பேக் பண்ணி மாற்றோம். பரோட்டானா நாங்கள் முக்கியமாக பார்க்கறது செய்கிறவருக்கு வந்து அது ஈஸியாக இந்த மாதிரி விரிஞ்சு வரணும், வீசும் போது கிழியக்கூடாது. அதுக்கப்புறம் அதை அதை பண்ணாங்க அதை வந்து இது மாதிரி பாயில் பண்ணுவாங்க. பண்ணிட்டு இதை பரோட்டா போடும்போது அது நல்ல கோல்டன் கலரில் நல்ல ஒயிட்டாக சாஃப்டாக இருக்கணும். சாப்பிட்றவங்களுக்கு அது வந்து ரப்பரியாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கணுன்றது இதெல்லாம் சில எதிர்பார்ப்புகள். இதை வந்து எங்கள் குவாலிட்டி டீம் வந்து அதை வந்து செக் பண்ணி தான் அந்த ப்ராடக்டை அக்செப்ட் பண்ணுவோம். சார் பரோட்டாலாம் இந்த மாதிரி பண்ணுறதை காமிச்சிங்க, இதை எப்படி சார் டெஸ்ட் பண்ணுவாங்க? இந்த குவாலிட்டி வந்து இது நல்லா இருக்கு, இது எக்ஸலென்ட்டாக இருக்கு, குட்டாக இருக்கு, அந்த மாதிரி இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது? கஸ்டமர்ஸ்க்கு வந்து பரோட்டா சாப்பிடும் போது இப்போ அவங்க வந்து சாஃப்ட்னஸ் பார்க்குறாங்க. அது கூட வந்து இது மாதிரி போடும்போது அந்த லேயராக பிரிஞ்சு வரணும், அப்படியே எல்லாம் ஒட்டிக்கிட்டு வரக்கூடாது. ஸோ அந்த லேயர்ஸை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பைட், அதாவது மெல்லும் போது நமக்கு வந்து ரப்பர் மாதிரி இல்லாமல் சாஃப்டாக ஈஸியாக முழுங்குற மாதிரி இருக்கா அப்படின்ற சாஃப்ட்னஸ் செக் பண்ணுவாங்க. சார் டெஸ்டிங்கில் சாப்பிட்டுலாம் பார்க்குறாங்க, இந்த வேலை ரொம்ப நல்லா இருக்கே, நானும் டெஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக வாங்க, இது ஒரு நாளைக்கு மூணு தடவை பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு நிறைய பஃப்ஸு, கேக்ஸு, பன்ஸு, பிரெட்ஸு, பிஸ்கெட்ஸு, பரோட்டா இது மாதிரி பல விதமான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இங்கே மூணு வேலையும் சாப்பிட்லாம். இதை தவிர இதை வந்து ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆனால் கூட இதோட சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கா இப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இதை இது ஒவ்வொன்றத்துக்குமே வந்து தொழில்நுட்பம் இருக்கு. இதை நாங்கள் பண்ணுற ப்ராசஸில் வந்து இதுக்கு உண்டான உங்களுக்கு கோதுமையை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து அந்த மில்லிங் ப்ராசஸ்லேருந்து அதோட டெஸ்டிங் ப்ராசஸ்லேருந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து இதை பார்த்து பண்ணும்போது தான் இந்த மாதிரி தரமான பரோட்டா செய்யக்கூடிய மைதா வருது. அதனால தான் எங்களோட நாகா பப்ளி மைதா பரோட்டா மைதான்ற ரொம்ப இட்ஸ் வெரி பாப்புலர். பன் வந்து அவன்ல வச்சோம், இப்ப அந்த பன் பேக் ஆயிடுச்சு, இப்ப ஃப்ரெஷ்ஷா ஹாட் கிராஸ் பன்ஸ் வரப்போகுது பாருங்க. அவன்ல பப்ளி பப்ளி மைதா மாதிரி நல்லா பப்ளி பப்ளியா இருக்க பன்ஸும் கேட்ட மாதிரி இங்க இருந்தீங்கன்னா நல்ல விதவிதமா சூடான டிஃப்ரெண்ட் ருசியான நாகா மைதாவில் செய்யப்பட்ட ப்ராடக்ட்ஸை நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி பன்ஸ் வந்து நாங்கள் என்ன பார்ப்போம்னா
அந்த பன்ல அந்த ஸ்ப்ரெட் வருதுன்னு சொல்லுவோம். அந்த பன்னோட ரைசிங் பார்ப்போம், சாஃப்ட்னஸ், கலர். அதே மாதிரி ஒரு 4 மணி நேரம் 8 மணி நேரம் ஆச்சுனாலும் பன் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி, பழுது அடையாத மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். அதாவது நம்ம பழைய பன்னில் பார்த்தோன்னா இப்போ ப்ரெஸ் பண்ணால் அதுலேருந்து உதிரி உதிரியாக விழும். அது மாதிரி இல்லாமல் ஒன் டே ஆனால் கூட பன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்றதை நாங்கள் இங்கே அதெல்லாம் செக் பண்ணுவோம். அதே மாதிரி பஃப்ஸு, பஃப்ஸும் வந்து நம்ம வந்து இப்போ பரோட்டா மாதிரி நம்ம இதை மாதிரி லேயர்ஸாக பண்ணி அதில் மசாலா வச்சு நம்ம பேக் பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்து இந்த பஃப் நல்ல லேயர்ஸ் விரிஞ்சு வந்தால் தான் நமக்கு வந்து அந்த வாயில் ருசியாக இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே நல்ல லேயர்ஸ் வருதான்றதை நாங்கள் அதே மாதிரி இங்கே இங்கே டெஸ்ட் பேக்கரியில் இதை செக் பண்ணுவோம். அதே மாதிரி அதே போல் பிரெட்டு, ஸோ அதோட பிரெட்டோட வந்து ரைசிங் நம்ம ப்ரெஸ் பண்ண அந்த ஓவன் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவோம், அது ரைஸ் ஆகி வரணும். அதே மாதிரி அந்த கோல்டன் கலர் அண்ட் சாஃப்ட்னஸ் அண்ட் ஈவன் 2 டேஸ் ஆனாலும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி அந்த ஸ்டேல் ஆகாமல் இருக்கணும். ப்ளஸ் பிரெட்டு நமக்கு வந்து பழைய பிரெட்டுனா உதிரி உதிரி ஆகும், அது மாதிரி ஆகாமல் இருக்கணும். ஈவன் 1 டே வச்சு பார்ப்போம் இதை. அதே மாதிரி இது வந்து கேக். ஸோ கேக் ஃபார் எக்ஸாம்பிள் கேக் கட் பண்ண, கேக் வந்து அந்த சாஃப்ட் டெக்ஸ்சர் இருக்கணும் அண்ட் நல்ல ஒயிட்டாக ஃப்ளஃபியாக இருக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரெட்டுக்கு யூஸ் பண்ணுற மைதா இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் தேன் கேக்குக்கு யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி பஃபுக்கு யூஸ் பண்ணுற மைதா வந்து நல்ல ஷீட் ஆகி வரணும், பன்னுக்கு வந்து நல்ல ரைஸ் ஆகி வரணும், கேக்குக்கு வந்து ரொம்ப ரைசிங் இருக்கக்கூடாது, சாஃப்ட்னஸ் முக்கியம். ஸோ இப்படி ஒரே மைதானாலும் நம்ம வந்து நம்ம சொன்ன மாதிரி வேறு வேறு ப்ராடக்ட்ஸுக்காக விதவிதமான கோதுமைகளை பிளெண்ட் பண்ணி நம்ம நம்மளோட லேட்டஸ்ட் மில்லிங்கில் பண்ணுற போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணோம். நாகா லிமிடெட் திண்டுக்கல், இதுல நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல நாகாவோட ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ பேக்கரிஸ்ல பிஸ்கெட்ஸ், கேக்ஸ், குக்கீஸ், பேஸ்ட்ரீஸ், பிரெட், பன், இந்த மாதிரி பல வகையான வெரைட்டிஸ் வந்து நம்ம நாகா ஃபுட்ஸ் அதாவது நாகாவோட ப்ராடக்ட்ஸ்ல இருந்து பண்றாங்க. அவங்க எப்படி பண்றாங்க, எந்தெந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம் வாங்க. நம்மளோட நாகாவோட ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த மாதிரி பேக்கரியில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துட்டு இருக்கோம். இப்போ செஃப் மிஸ்டர் சாமி எப்படி கேக் செய்யறாங்க அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. ஹலோ சார், இப்போ என்ன கேக் நீங்க செய்ய போறீங்க? நான் இப்ப ரெடி பண்ண போறது வந்து Black Forest ரெடி பண்றேன். சரி, எப்படி பண்ணுவீங்க சார் இதுக்கு? இப்போ நான் பண்றேன், நீங்க வாங்க பார்க்கலாம். ஷூர், பண்ணுங்க. ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன், இருந்தாலும் நான் இப்ப உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். சுகர் சிரப் கொடுத்தாங்கன்னா கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ போட போகிறது வந்து க்ரீம். ஒரு சில பேர் வந்து இதை ஐஸ்கிரீம் கேக், ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக். இப்போ முதல்ல கேக்கை நம்ம கட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சுகர் சிரப் அது மேலே போடுறோம், அப்புறம் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரியை போட்டால் அவ்வளோதான் கேக் ரெடியா சார்? ஸ்ட்ராபெரி கிடையாது, சாப் செரி. சாப்ட் செரிஸ் அது மேலே போடுறோம். கேக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு, ஃப்ளேக்ஸ் ஒட்டி சாக்லேட் கார்னிஷ் வச்சாங்கன்னா கேக் ரெடி. நம்மளோட நாகா மைதால இருந்து சூப்பரான கேக் ரெடி ஆயிட்டே இருக்கு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்றதுக்கு நானும் ரொம்ப ஈகரா இருக்கேன். சுகர் சிரப் போட்டீங்க, என்னமோ பண்ணீங்க, டக்குனு கேக் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா பண்ணிருக்கீங்க சார். Thank you ma'am. இதே மாதிரி நாகா மைதால இருந்து சூப்பரான கேக் எப்படி செய்யறதுன்னு கூட சேர்த்து சொல்லி கொடுத்தாங்க. சோ வீட்ல நாம எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாகா மைதால இருந்து நாகா Black Forest கேக். Thank you.
அப்படியே வாங்க, நான் இந்த மைதாவை எப்படி தயாரிக்கிறாங்கன்றத ஒரு லேப் முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த கோதுமை தொழிற்சாலையில் என்னென்ன செய்கிறோன்றத முதல்ல இந்த லேப் லெவலையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து இதுதான் நார்மலாக நமக்கு வர கோதுமை. ஏன்னா இது வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ன்றதுனால அதில் குச்சி மண் இது மாதிரி பல விதமான கழிவுகள் இருக்கும். இதை நம்ம முதல்ல சுத்தம் பண்ணணும். ஸோ இந்த இது மாதிரி மிக்ஸ் இது மாதிரி க்ளீன் பண்ணி இந்த மெஷினில் என்ன வரும்னு சொன்னால், முதல்ல இதை மாதிரி லைட் இம்ப்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இந்த பறக்கிற இம்ப்யூரிட்டிஸ். அப்புறம் இது மாதிரி உடஞ்ச பிஞ்ச கோதுமை, கடுகு இதை மாதிரி போல இம்ப்யூரிட்டிஸ் வரும். அதே மாதிரி இந்த சரிய உமியிலேருந்து பிரியாத நெல்கட் இதை மாதிரிலாம் வரும். இதெல்லாம் நீக்கப்பட்டு நமக்கு கிடைக்கிறது தான் வந்து சுத்தமான கோதுமை. இதே மாதிரி பார்க்கலாம். இட்ஸ் மீ மேஸ்ரீ சைனிங் ஆஃப் ஃப்ரம் நாகா லிமிடெட் திண்டுக்கல்.